இந்த அயோடின் குறைபாடல் தான் நம்ம கண்ட்ரியில நிறைய குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இல்லாம இருந்தது. 20 வாரம் வரை குழந்தைக்கு தனியா தைராய்டு ஹார்மோன் சுரக்காது. லைஃப் லாங் ஃபுல்லா மெமரிக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து இந்த காம்பனன்ட் தான். இது எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ மூம் டு பீஸ், வெல்கம் பேக் டு சிக்கு மோமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை வயிற்றுக்குள்ளே எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வயிற்றுக்குள்ளே குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து வெளில வந்தாதான் அந்த சப்போர்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து ஜீன்ல இருந்துதான் அந்த குழந்தைக்கு வரும். அம்மா எதுல ஆக்டிவா இருக்காங்க இல்ல அப்பா எதுல ஆக்டிவா இருக்காங்களோ அது அந்த குழந்தைக்கு வர வாய்ப்பு நிறைய உண்டு. அதையும் தாண்டி ஒரு அம்மா சாப்பிடுற உணவுலயும் அதே மாதிரி அவங்களோட எமோஷன்லயும் இந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுல பிரதிபலிக்கும். குழந்தைக்கு ஒரு 7 வீக்ஸ்ல எல்லாமே ஸ்பைன் க்ரோத் வந்துடும். ஒரு 8 வாரத்துல எல்லாமே அந்த பிரெயின்ல இருக்க நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சாலே நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவா ஆயிடும். சோ உங்க பிரெக்னன்சிலையும் சேம் ரூல் தான். இது நிறைய வீடியோஸ்ல சொல்லிப்பேன், மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் ஆகுது பிரெக்னன்சில பண்ணுங்க. நீங்க வாக்கிங் பண்ணீங்கன்னா உங்க பிளட் சர்க்குலேஷனும் அதிகப்படுத்தும், குழந்தைக்கு போற பிளட் சர்க்குலேஷனும் அதிகமாகும். இதனால குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது ஒரு குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அது பாத்தீங்கன்னா குழந்தைங்க உடம்புல வந்து 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். நீங்க ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பிளட் சப்ளைவும் நல்லா இருக்கும். சோ அந்த குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து நான் சொன்னதுல இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபுட், நம்ம என்ன சாப்பிடுறோன்றது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் சாப்பிடறதே கஷ்டமா இருக்கும், அது இல்லாம கிரேவிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். பட் அதையும் தாண்டி நீங்க ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டிப்பா சாப்பிடணும். உங்க குழந்தைங்க பிறக்கும் போதே இன்டெலிஜென்டா பிறக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதுல முக்கியமான ஒரு காம்பனன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சோலின். இது எதுக்குன்னா, நம்ம பிரெயின்ல ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு செல்லுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றது பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க. லைஃப் லாங் ஃபுல்லா மெமரிக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து இந்த காம்பனன்ட் தான். இது எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டையோட மஞ்சக்கருவுல தான். சோ கண்டிப்பா அதனாலதான் பிரெக்னன்ட் உமன் டெய்லியும் எக் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த சோலின் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயின் செல்லோட ஸ்ட்ரக்சரையே லைட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டு. சோ இந்த விஷயம் தான் நாளைக்கு உங்க குழந்தைங்க வந்து லேர்ன் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட ஞாபக சக்தி வந்து அதிகமாகிறதுக்கோ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சோலின்றது எக்ஸ்ல மட்டும் இல்ல, சால்மன் ஃபிஷ், பொட்டேட்டோ, ப்ராக்கலி, காலிஃபிளவர், குயினோ, பீனட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. வேர்க்கல்ல சாப்பிட்டா குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. நம்ம நட்ஸ் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கூட ஒரு பவுல் வேர்க்கல்ல அவிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா DHA, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட 5-6 வயசு வரை இதான் எசென்சியலா தர சொல்லுவாங்க. இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்ல தான் இருக்கு. ஃபிஷ்ல வந்து பிரெக்னன்சி அப்ப லோ மெர்க்குரி ஃபிஷ் தான் சூஸ் பண்ணி சாப்பிடணும். இதை நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். லோ மெர்க்குரி ஃபிஷ்னா என்ன தெரியல அப்படின்னா, குட்டி குட்டி ஃபிஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க. இந்த சோலின் மட்டும் கிடையாது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், புரோட்டீன் அதிகமா இருக்க உணவு, அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் சுண்டல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அயோடின், ஜிங்க், இந்த மாதிரி நிறைய விஷயமும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானது. நான் இதை மட்டும் தனியா என்னென்ன ஃபுட் சாப்பிடலான்றத ஒரு வீடியோவா பண்றேன். நான் பிரெக்னன்சில எப்படி சாப்பிடணும்ன்றத ஆல்ரெடி டயட் பிளான் போட்டிருக்கேன். சோ அதை பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் கண்டிப்பா ஃபோலிக் ஆசிடும் அயனும் பிரெக்னன்சிலே கொடுத்துருவாங்க. அயன் ரிச் ஃபுட்ஸும் ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸும் நீங்க கூகுள் பண்ணாலே தெரியும். சோ அது உங்க டயட்ல நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பிரெக்னன்சி ஹேபிட் நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்னா, புக்ஸ் ரீட் பண்றது. நீங்க ஸ்டோரி புக்ஸ் கூட உங்க குழந்தைக்கு ரீட் பண்ணி காட்டலாம் வயிற்றுக்குள்ளே. நீங்க அந்த மாதிரி ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க பிறந்த அப்புறம் ரொம்ப சீக்கிரமா அவங்க ரீட் பண்ணுவாங்க, இல்ல அவங்களுக்கு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற திறனும் நிறைய இருக்கும். தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் ஸ்டோரி டெல்லிங் ஹேபிட்ட உங்க குழந்தைக்கு வச்சுக்கோங்க. இதை நீங்களே சொல்லுங்க இல்ல புக் படிங்க. ஏன்னா அந்த டைம்ல நீங்க சொல்றதெல்லாம் உங்க குழந்தைக்கு மெமரைஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து மியூசிக்கும் கேளுங்க, அதே மாதிரி உங்க குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா விஷயமும் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் தான். நீங்க அழுதா அதுக்கு சோகமான ஹார்மோன் கிரியேட் ஆகும், அதே மாதிரி சிரிச்சிங்க அப்படின்னா சந்தோஷமான ஹார்மோன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி குட்
ஹார்மோன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும்போது குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். இதனால தான் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய மியூசிக் கேட்க சொல்றாங்க. மோஸ்ட்லி டிவி சீரியல் ஷோஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க. உங்க பிரெக்னன்சியில ஒரு பீஸ்ஃபுல்லான எந்த ஒரு விஷயமோ இல்ல காமிக்கான விஷயமோ மட்டும் பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினாதான் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், உங்களோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா இருக்கும். அண்ட் கண்டிப்பா பிரெக்னன்சில நட்ஸ் எடுத்துக்கணும். வால்நட் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க. சோ அதெல்லாம் எசென்சியல் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் இருந்தா பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரோட்டீன் லட்டு எப்படி பண்றதுன்ட்டு சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அது முடிஞ்சா செஞ்சு வச்சு நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க. சோ அதுல உங்களோட அந்த நியூட்ரியன்ஸ் நீர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிரெக்னன்சில நீங்க ஒழுங்கா சாப்பிடணும். நிறைய விஷயத்த பிடிக்காதுன்னு சொல்வோம், நம்மள யாரும் அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தையாலும் இந்த டேஸ்ட் பட்ஸ உணர முடியும். நம்ம இது மாதிரி பிரெக்னன்சில பண்ணோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து வெளில வந்த அப்புறமும் அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிரெக்னன்சில ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த குழந்தைக்கு அது பிடிக்காம இருக்கும். இது நிறைய பேர் நோட் பண்ணிருப்பாங்க. நீங்க ரொம்ப பிக்கியா எடுத்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறந்த அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. விட்டமின் டியும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட ப்ராப்பர் போன் டெவலப்மெண்ட்க்கு. அப்ப என்ன பண்ணா, கொஞ்ச நேரமாவது சூரிய ஒளி வந்து உங்க மேல படுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க பிரெக்னன்சில. அண்ட் உங்களோட வயிற வந்து மசாஜ் பண்றத ஹேபிட்டா வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அந்த டச்சும் ஃபீலும் ரொம்ப நல்லாவே புரியும். எப்பயுமே குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்களோ அதை பேசிட்டே இருங்க, நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தும். நிறைய பேர் வந்து இதை விட்டுருவாங்க. நீங்க அடிக்கடி உங்க குழந்தைக்கு தடவி கொடுங்க நீங்க பேசும் போது. அண்ட் நீங்க மசாஜே பண்ணலாம். உங்களோட நர்வஸ் சிஸ்டமையும் கொஞ்சம் காம் பண்ணும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். முக்காவாசி நிறைய பொல்யூஷனோ இல்ல டாக்ஸின்ஸோ இருக்கிற இடத்துக்கு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ஜாபே அந்த மாதிரி இருந்தா ஓகே, பட் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கெமிக்கல் டாக்ஸின்ஸ் எல்லாம் அந்த குழந்தை உடம்புக்குள்ளயும் போகும்போது அந்த சின்ன குழந்தையால அந்த டாக்ஸின்ஸ் தாங்க முடியாது. சோ பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பக்கத்துல ஏதாவது ஃபேக்டரி இருக்கு, அந்த அம்மா வந்து அதை குடிச்சிருந்தா பிறக்கிற குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு லெவல். இப்போ நிறைய பேருக்கு பிரெக்னன்சில அந்த இஷ்யூ வருது. உங்க தைராய்டு லெவல செக் பண்ணிக்கோங்க. 20 வாரம் வரை குழந்தைக்கு தனியா தைராய்டு ஹார்மோன் சுரக்காது. 100% நம்மளை நம்பிதான் அந்த குழந்தை இருப்பாங்க. அந்த தைராய்டு லெவல் ப்ராப்பரா இருக்கணும்னா அயோடின் ரொம்ப முக்கியம். அண்ட் அயோடின் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அயோடின் குறைபாடல் தான் நம்ம கண்ட்ரில நிறைய குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இல்லாம இருந்தது. அதனாலே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம உப்புல பாத்தீங்கன்னா கரெக்டான அயோடின் லெவல் மெயின்டைன் பண்ணுன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல அந்த மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மியானாங்க. சோ அயோடின்றது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். தைராய்டு ஹார்மோன் அது ரொம்ப ரிலேட்டடா இருக்கனால உங்க தைராய்டு லெவல கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப்.